ஸ்ரீகுருப்பியோ நமகா இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபது சொஸ்திஷி விகாரி வருஷம் உத்தராயணம் சசி ரித்து மாசம் மாசி மாதம் மூன்றாம் தேதி சுக்லபக்ஷம் திதியை செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய தினம் சந்திர தரிசனம் இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம் மிதுன ராசியில் ராகுபகவான் அருள்புரிகின்றார் தனுர் ராசியில் செவ்வாய் பகவான் குரு பகவான் சனீஸ்வர பகவான் கேது பகவான் அருள்புரிகின்றார் மகர ராசியில் புத பகவான் அருள்புரிகின்றார் கும்ப ராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் அருள்புரைகின்றார் மீன ராசியில் சுக்கர பகவான் அருள்புரிகின்றார் சந்திர பகவான் பகல் பனிரெண்டு இருபத்தி ஒன்றுக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார் அனு கிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம் தெளிவான சிந்தனையும் உண்மையான உழைப்பும் உடைய மேஷ ராசி பக்த கொடிகளே மேஷ ராசி பக்த கொடிகள்கிட்ட தெளிவான சிந்தனையும் இருக்கு உண்மையான உழைப்பும் இருக்கு அனுக்கிரகமாக இருக்கக்கூடிய நவ கிரகங்களுடைய அனுக்கிரகமும் இருக்கு இவை எல்லாம் சேரும்போது நிச்சயமாக வெற்றியும் இருக்கு மேஷ ராசி பக்த இன்றைய தினம் ஒரு வெற்றி தினமாக அமையப்போகிறது சகோதர சகோதரிகள் மூலமான சுப செய்திகள் நாடி வரப்போகிறது கணவன் மனைவி அன்பு பெருகப் போறது மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றங்கள் வெற்றியை கொடுக்க போகிறது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது மேஷ ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினமா நல் நல்வாட்டுக்கள் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சூக்மம் தெரிந்த ரிஷபராசி பக்தகுடிகளே கொடிகளே ரிஷபராசி பக்தகுடிகள்கிட்ட எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் சமீப சில மாதங்களா பலவிதமான மனக்குழப்பங்களோடு காணப்படுகள் இந்த எல்லாம் தவிர்த்துடுங்கோ உங்களது எதிர்காலம் அபரிமிதமான முன்னேற்றத்தை பெறும் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையோட செயல்படுங்கோ மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது இளைஞர்கள் தேவையில்லாத சிந்தனைகளை முழுமையாக தவிர்த்துடுங்கோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பக்தகுடிகள் யார் எது சொன்னாலும் மௌனம் சர்வார்த்த சாதகம் அப்படிங்கக்கூடிய சிந்தனையோட செயல்படுங்கோ நல் வாழ்த்துக்கள் அன்பாக பேசி பண்பாக நடக்கக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே மிதுன ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் பல வெற்றிகள் நாடி வரப்போறதோ எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் கிடைக்க போறதோ இருந்தாலும் எலும்பு சம்பந்தப்பட்ட பல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது வாத பிரதிவாதங்களை தவிர்க்கிறது நல்லது சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துறது நல்லது கணவராக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ நல் வாட்டுக்கள் கவலையை மறந்து கலைகளில் நாட்டத்தை செலுத்தக்கூடிய கடகராசி பக்தகொடிகளே கடக ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய காலை பொழுது சந்திராட்டம பொழுது காலை நேரத்தில் பொறுமையாக இருங்கோ மாலை நேரத்தில் பெருமையாக இருங்கோ பகல் பனிரெண்டு இருபத்தி ஒன்று வரை சந்திராட்டமம் இருக்கிறதுனாலே காலை நேரத்தில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுறது நல்லது மாலை நேரத்தில் மகிழ்ச்சிகரமான தகவல்கள் உங்களுக்கு ஆனந்தம் வெற்றியை கொடுக்கும் நல் வாட்டுக்கள் உதவிக்கரம் நீட்டுவதில் உத்தமராய் திகழக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளே சிம்ம ராசி பக்த பகல் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்றுக்கு பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்க இருக்கிறதுனாலே மாலை நேரத்து பயணங்களை முழுமையாக தவிர்க்கிறது நல்லது உங்களது ராசிக்கு விரையஸ்தானாதிபதியாக மாற்று காரகன் திகழறதுனாலே செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றது நல்லது ஒவ்வொரு ராசி பக்த கோடிகளும் சந்திராட்டம தினங்களில் எந்தெந்த எச்சரிக்கை தேவை அப்படிங்கிறத நமது கேப்டன் டிவி நிகழ்ச்சியில் குறிப்பாக சொல்கிறோம் அந்த தகவல்கள் பக்த கோடிகளிடத்தில் அபரிமிதமான வரவேற்பை பெற்றிருக்கு அப்படிங்கக்கூடிய ஃபீட்பேக் கிடைக்கிறது நல்ல தகவல்களை மனமாற ஆத்மார்த்தமாக தெரிவித்து ஊக்குவிக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்கும் ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சிம்ம ராசி பக்த கொடிகளுக்கு விரயஸ்தானாதிபதியாக மாற்று காரகன் திகழ்த்தினாலே இந்த சந்திராட்டம தினங்களில் செலவுகளை முழுமையாக தவிர்க்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் நல்வாழ்த்துக்கள் கல்வியும் அனுபவமும் ஒன்றாய் பெற்ற கன்னியாராசி பக்த கொடிகளே கன்னியார் ராசி பக்த இன்றைய தினம் பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய தினமாக அமையப்போகிறதோ குழந்தைகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறதோ புதிய புதிய நண்பர்களுடைய வரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது பழைய நண்பர்கள் மூலமாக பல சிறப்பு தகவல்கள் உங்களை நாடி வரப்போகிறதோ குழந்தைகளுடைய முன்னேற்றம் நண்பர்களுடைய வருகை நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய தகவல்கள் யாவும் அனுகூலம் வெற்றியை கொடுக்க போகிறதோ நல் வாட்டுக்கள் திட்டங்கள் போடுவதிலும் அந்த திட்டங்களை செயலாக்குவதிலும் கெட்டிக்காரராக விளங்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே சில பேருகிட்ட பிளானிங் மட்டும் இருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க சிலர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க பிளான் பண்ண தெரியாது ஆனால் இந்த துலா ராசி துலா லக்னத்தை சார்ந்தவர்கள் திட்டமிடுறதுலேயும் கெட்டிக்காரா அந்த திட்டத்தை எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கெட்டிக்காரா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் அவர்கள்ட்ட இருக்குது அதுவும் இன்றைய தினத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் முயற்சி ஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சேர்ந்து சஞ்சரிக்கிறதும் பல முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வெற்றி தினமாக அமையப்போகிறது துலா ராசி பக்த கொடிகளுக்கு பல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் ஆனந்தத்தை கொடுக்க போகிறது நல் வாட்டுக்கள் அன்புக்கு மட்டுமே அடிமை ஆணவத்திற்கு தேழாய் திகழக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே விருச்சிக ராசிக்காரால்கிட்ட அன்பா நீங்கள் பழகினீங்கன்னா உயிரை கூட கொடுப்பா அதே சமயத்தில் அவள்கிட்ட முறைச்சுன்னா அவள்கிட்ட ஒன்றும் சாதிக்க முடியாது இது விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள்கிட்ட ஒரு இயல்பு காணப்படுறது ஆனால் விருச்சிக ராசி பக்த கொடிகள் எந்த கான்செப்டை எடுத்துண்டாலும் அதை வெற்றி அடைய செய்துட்டு தான் உக்காருவா அதுவும் ரிச்சிக லக்னத்துக்காரால்கிட்ட விருச்சிக ராசிக்காராலுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி விருச்சிக ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது எதிர்பாராத பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் தோன்ற போகிறது அபரிமிதமான தன்னம்பிக்கை மூலமாக நேற்று வரை மனதில் இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல தெளிவுகள் கிடைக்க போகிறது வாட்டுக்கள் தஞ்சம் என வந்தால் தன்னையும் தரக்கூடிய தனுர் ராசி பக்த கொடிகளே தனுர் ராசி பக்த கொடிகளுக்கு மனதில் பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான சந்தேகங்கள் பலவிதமான வினாக்கள் நமது ராசியில் நான்கு கிரகங்கள் சஞ்சரிக்கிறதே நமக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு கவலைப்படுற கவலையப்படாதீங்கோ கிரகங்களுடைய இயக்கங்கள் மனிதர்களுக்கு ஒவ்வொரு அனுபவ பாடத்தை கொடுக்கின்றது ஜோதிடத்தையும் அனுபவத்தையும் ஒன்றாக நாம் சிந்தனை பண்ணும் பொழுது பல விஷயங்கள் பல மிராக்கல்கள் நமக்கு கிடைக்கிறது அதனால் கிரகங்கள் கோச்சார ரீதியாகவோ அல்லது தசாபுக்தி ரீதியாகவோ உங்களுக்கு ஒரு சிரமத்தை கொடுக்கறதுன்னா இது ஒரு பயிற்சி காலம் அப்படின்னு நீங்கள் சிந்தனை பண்ணுங்கோ ஜென்ம சனி நடக்கிறதே ஏழரை சனி நடக்கறதே அப்படின்லாம் கவலைப்படாதீங்கோ நாளைய வெற்றிக்கு இன்றைய தினம் இறைவன் நமக்கு ஒரு பயிற்சியை தருகிறான் அப்படின்னு சிந்தனை பண்ணல்னா இன்றைய நாளில் வரக்கூடிய கட்டங்கள் கூட உங்களுக்கு கட்டமாக தெரியாது நாளைக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைக்கு வாங்கோ நல்வாழ்த்துக்கள் மகத்தான மகர ராசி பக்தகொடிகளே மகர ராசி பக்தகொடிகளுக்கு இன்றைய தினம் பொறுமை நிதானத்தை பின்பற்றக்கூடிய தினமாக இருந்தாலும் உங்களது செயல்களில் ஒரு வேகம் தோன்றத்தை நீங்கள் உணர முடியும் நேற்று வரை சோர்ந்து இருந்த மனம் நேற்று வரை சோர்ந்து இருந்த உடல் இரண்டிற்கும் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் திடீர்னு ஒரு தன்னம்பிக்கை தோன்றப்பொழுது நம்மால் எதுவும் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் தோன்ற பொழுது இருந்தாலும் விரயஸ்தானத்தில் சதுர கிரகங்கள் சஞ்சரிக்கிறதுனாலே செலவு போது எந்த ஒரு செலவு செய்தாலோ எந்த ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டாலோ அதனுடைய அவசியம் மிக அவசியம் மிக மிக அவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தனை பண்ணி செஞ்சேன்னா தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க முடியும் வாட்டுக்கள் எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றக்கூடிய ஆற்றல் உடைய கும்பராசி பக்த கொடிகளே ஒவ்வொரு ராசிக்காரால்கிட்ட ஒரு சிறப்பு இருக்கிறத நாம் சிந்தனை பண்றோம் கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கும்ப லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள்கிட்ட ஒரு தனி சிறப்பு எதிரிய கூட ஃப்ரெண்டாகிடுவா அவர்கள் பேசக்கூடிய பக்குவமான ஒரு பேச்சு அணுகுமுறை அடிக்கணும்னு வர்றவங்க கூட அன்பாக கை கொடுத்துட்டு போயிடுவான் அந்த ஆற்றல் கும்ப ராசிக்கார்ட்ட இருக்கு இந்த கும்ப ராசிக்கார்ட இப்போ பிளானட்டரி பொசிஷன் ரொம்ப இருக்கு இந்த வாய்ப்புக்கள் எல்லாம் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை பயன்படுத்திக்குங்கோ எதிர்கால திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கோ உங்களது சிந்தனைகளை ஒரு நல்ல ஆசான் நல்ல ஜோதிடர் நல்ல குரு மூலமாக உங்களது வாழ்க்கையை திட்டமிட்டு வெற்றி பாதையில் பயணிப்பதற்கு முன்னுக்கு வாங்கோ நல் வாழ்த்துக்கள் பக்குவமாக பேசி பழைய விஷயங்களையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகளே மீன ராசிக்காரால்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கக்கூடிய சிந்தனை உடையவர்கள் பழைய பழக்க வழக்கங்களில் நம்பிக்கை உடையவர்கள் பழைய பழக்க வழக்கங்கள் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்ற சிந்தனை உடையவர்கள் அதுதான் உண்மை என்று நிரூபிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் உங்களுக்கு இன்றைய தினம் பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது தொழில் ரீதியான சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போகிறது புதிய புதிய தொழில் யுக்திகள் தோன்ற போகிறது நல்ல நல்ல சிந்தனைகள் தோன்றும்பொழுது ஒரு டைரி எடுத்து நோட் பண்ணி வைங்கோ பக்கத்தில் எப்போதுமே எல்லா பக்த கொடிகளுமே ஒரு நோட்பேட் வச்சுக்கலாம் நல்ல சிந்தனைகள் தோன்றும் பொழுது அதை குறிப்பெடுத்துக்குங்கோ அதை வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கோ ஒவ்வொரு பக்த கொடிகளுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கும் சில பக்த கொடிகளுக்கு சில இடங்களில் நல்ல நல்ல விஷயங்கள் தோன்றும் இன்னைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனில் கூட நம்ம குறிப்பு அப்படியே எழுதுறதுக்கான ஆப்ஸ் காணப்படுறது நல்ல விஷயங்களுக்கு கூட அவைகளெல்லாம் நாம் பயன்படுத்திக்கலாம் அதனால நல்ல சிந்தனைகள் நல்ல விஷயங்களை குறிப்பெடுத்து கொண்டு வாய்ப்புகள் வரும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கோ நல் வாட்டுக்கள் அனுக்கிரகத்தை ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய